எல்லோருக்கும் வணக்கம். நான் ராம் பேசுகிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் 2020 எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிச்சு, எப்படி வந்து நம்ம இந்த உலகத்தையே வந்து புரட்டி போட்டுச்சு, ஹவு கொரோனா வைரஸ் ஹஸ் சேஞ்ச் அவர் வேர்ல்ட் அண்ட் அவர் லைஃப்ஸ் இன் 2020 அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 12 வந்து எப்படி வந்து மனிதனோட வாழ்க்கையை வந்து அப்படியே தலைகளாக மாறிடுது. இன்னும் 2019 இந்த வாழ்க்கை முறை யோசிச்சு பாருங்கள். 2020 நம்ம எப்படி இருந்தோம், இப்போ 21 எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அது புரட்டி போட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி எடுக்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ட்டு. இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4 or 5 பார்ட்டாக வந்து அது எவ்வளோ எத்தனை பார்ட் எத்தனை சீரியஸாக வரும்னு தெரியாது. நீ வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும். டைமிங் பொறுத்து நம்ம வந்து வீடியோவோட சீரியஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அதை நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு, என்ன பண்ணு, என்ன வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது, இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, கொரோனா வைரஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன, தொடக்கத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஃபுல் சீரீஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். December 31, 2019 உலகமே வந்து நியூ இயருக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுல பயங்கர மூடில் வந்து இருந்தது. நைட்டு 12 எப்படா ஆகும், நியூ இயர் 2020 எப்படா பிறக்கும்னு சொல்லிட்டு உலகமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம். சிட்னி ஹார்பர் பில்டிங்கில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது, உலகம் ஃபுல்லாக வந்து செலிப்ரேஷன்ஸு களைகட்டி பறக்குது. உலகம் வந்து 2020 பெரும் ஆவலோடு வந்து பயங்கரமாக ஃபயர் ஒர்க்ஸ் செலிப்ரேஷனோடு வந்து எதிர்பார்த்து வரவேற்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸ், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடத்தி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இன்க்ளூடிங் துபாயில் இருக்கக்கூடிய உலகத்திலே டாலஸ்டான பில்டிங்கான புர்ஜ் காலிஃபாவில் வரைக்கும் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் எல்லா உலகத்துலேயும் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லையும் எல்லா இடத்துலையும் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் 2019 முடிஞ்சு 20 தொடங்க போகுது அப்படிங்கிற செலிப்ரேஷன் இருக்கும்போது, உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு பகுதியில் மட்டும் அந்த மூடு இல்லை, செலிப்ரேஷன் மூடு இல்லை. அது எங்கே பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ஹூபே ப்ரொவின்ஸ், அங்கே வந்து அவங்களுக்கு எந்த ஃபயர் ஒர்க்ஸும் கிடையாது, எந்த ஒரு செலிப்ரேஷனும் கிடையாது. என்ன அது வந்து ஈவன் சைனீஸ் நியூ இயர் கூட கிடையாது. வுஹான் அப்படிங்கிற இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எந்த மூடுமே வந்து மக்களுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே மக்கள் வந்து பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு வைரஸ் வந்து புதுசாக வுஹான் சிட்டியில் வந்து பரவியிருக்கு, இதனால் வந்து ஒரு 2 dozen மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. புதுசாக வந்து நிமோனியா, அப்புறம் வந்து என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியல, ஃபீவரு, நிமோனியா இந்த மாதிரி சிம்டம்ஸோட நிறைய மக்கள் வந்து வுஹான் ப்ரொவின்ஸில் வந்து அட்மிட் ஆகிறாங்க. இதை பற்றி மக்கள் வந்து நிறைய ஒரு துக்கத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட WHOட சைனாவில் இருக்கிற ஆஃபீஸருக்கு வந்து இந்த தகவல் வந்து சொல்லப்படுது, இந்த மாதிரி ஒரு புது வைரஸ் வுஹானில் வந்ததாக வந்து தெரியப்படுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் வந்து தெரிய வருது இந்த வைரஸ் வந்து கொரோனா வைரஸு, நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சைனா ரிசர்ச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா மறுபடியும் இன்னொரு கொரோனா வைரஸ் ஆகுது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது, சைனாவில் வுஹானில் இருக்கிற இந்த வெட் மார்க்கெட்ஸ், இந்த ஃப்ரெஷ்ஷாக விற்கக்கூடிய அனிமல்ஸு பாகங்களை வந்து விற்கக்கூடிய வெட் மார்க்கெட்டில் வந்து ஒரு சரியான ஹைஜீன் கிடையாது, ப்ராப்பர் ஹைஜீன் கிடையாது. அங்கே வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் வந்து விற்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நிறைய வைரஸும் பேத்தகன்ஸும் வந்து பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி வுஹானில் இருக்கக்கூடிய சீ ஃபுட்டு மார்க்கெட்டு இல்லைனா ஏதோ ஒரு வெட் மார்க்கெட்லேருந்து தான் இந்த வைரஸ் வந்து பரவியிருக்கும் அப்படின்னு சொல்லி சைனா ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. இந்த பேஷண்ட் ஜீரோன்னு வாங்க, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து பேஷண்ட் ஜீரோன்னு வாங்க. இவங்க பேர் வந்து வி கியூசியான் அப்படிங்கிறவங்க, இவங்க தான் 57 இவங்க வந்து அந்த வெட் மார்க்கெட்டில் இந்த ஷ்ரிம்ஸு விற்கிறவங்க, ப்ரான்ஸ் விற்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக வந்து அறியப்படுறாங்க. December 10 அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆகுது. 2019 December 10 ரொம்ப முடியாமாகி அவங்க வந்து ஒரு மாதிரி ஃப்ளூ மாதிரி சிம்டம்ஸ் வருது, ரொம்ப டயர்டாகி அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அளவுக்கு கூட இந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்பில் நடந்ததில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க மேலும் சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து சொன்னது என்னென்னா, எல்லா விண்டர் டைம்லேயும் வந்து அவங்களுக்கு ஃப்ளூ வரும், ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃப்ளூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வி வந்து ஷாங்காயில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே லோக்கலாக இருக்கிற ஒரு கிளினிக் போய் விசிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலைக்கு திரும்பி போயிட்டாங்க. ஃப்ளூக்காக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கு திரும்பி போயிட்டாங்க. மார்க்கெட்லேயே அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்க அங்கே போயிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, என்ன சில ரிசர்ச்சர்ஸ் அதை நம்பப்படுதுன்னா, இவங்க இந்த விங்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து வைரஸை பரப்பி விட்டுருப்பாங்க. என்னென்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா கடையில் வந்து, அவங்க வந்து வியாபாரி, அப்போ அவங்ககிட்ட இந்த மீன் வாங்குறதுக்கெலாம் வந்து வருவாங்க இது கஸ்டமர்ஸ். அப்போ அவங்களுக்குலாம் வந்து இவங்க நிறைய பரப்பி விட்டு வெட் மார்க்கெட்டில் வந்து இவங்க பரப்பி விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீக் வந்து இந்த ஃபீவரும் இந்த சிம்டம்ஸும் நிமோனியா இது வந்து விட்டு போகமாட்டேங்குது. அவங்க வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக வந்து ஏறி இறங்குறாங்க, என்னடா இது போகமாட்டேங்குது அப்படின்ட்டு. உஹானில் மட்டுமே 11 ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போய் ஏறி இறங்கியிருக்காங்க. வந்து அவங்களுக்கு வந்து 6-7 ஒரு வாரத்துக்கு ஆன ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கூட அவங்களுக்கு வந்து அது சரியாகலை. அப்போ தான் வந்து வீக்கு வந்து ஒரு விஷயம் புலப்படுது, இது வந்து சாதாரண ஃப்ளூ கிடையாது, இது வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சைனாவில் இருக்க உஹானில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலான உஹான் யூனியன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து செக்கப்புக்காக போகிறாங்க 16th. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இந்த வீக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸான இல்னஸ்ஸு, இது வந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இல்னஸ் இந்த சிம்டம்ஸோடு வந்திருக்காங்க, இது வந்து என்ன அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீயை வந்து குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. குவாரண்டைன் பண்ணி பல வாரங்கள் வந்து அவங்கள வந்து குவாரண்டைனில் வச்சுருது. அதுக்கப்புறம் வந்து ஜனவரியில் வந்து அங்கே ரிக்கவரி ஆகி வெளியில் வராங்க ஹாஸ்பிட்டலேருந்து. ஸோ இதுதான் வந்து இவங்க தான் வந்து பேஷண்ட் ஜீரோ, இவங்க தான் ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஓனா அந்த கொரோனா வைரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிக்கையில் வந்து பேஷண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து சைனாவில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒத்துக்கிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இவங்க கிடையாது, December 1st வந்து ஃபஸ்ட்டு கேஸ் வந்திருக்காங்க. ஒரு வயசானவர், அவருக்கு வந்து அலிஸ்மேர் டிசீஸ் வந்து இருந்திருக்கு, அவர் தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ்க்கான ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி இவங்க சைனா ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. உஹானில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான சீனியர் டாக்டர் அவர் வந்து பிபிசி சைனா சர்வீஸுக்கு சொல்லும்போது, இவர் வந்து இந்த வயசானவர் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு, ஆனால் இவர் வந்து இந்த உஹான் வெட் மார்க்கெட்டுக்கு போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போதும் அவருக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன 41 பேஷண்ட்ஸில் 13 பேர் வந்து உஹான் வெட் மார்க்கெட்டுக்கே போகாதவங்க. அப்படி இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து எப்படி இந்த டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இது வந்து வெட் மார்க்கெட்லேருந்து வந்ததா இல்லை வெட் மார்க்கெட்டில் போயிட்டு வந்தவங்க வந்து மூலமா வந்து பரவுனதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு உண்மை புரியல. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உஹானில் இந்த வெட் மார்க்கெட்டு, இந்த போல்ட்ரி மார்க்கெட்டு, சீ ஃபுட் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் டவுன் பண்ணி சானிடைசேஷன் வேலை வந்து நடந்திருக்கு. டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி சானிடைசேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதெல்லாம் வந்து December 31st வரைக்கும் சைனாவில் நடந்துக்கிற விஷயங்கள். January 1st வந்து பிறக்குது 2020. அப்போ வந்து டைம் ஸ்கோர்லேயும் நியூயார்க்லேயும் வந்து பயங்கரமாக வந்து இந்த செலிப்ரேஷன்ஸ் நடக்குது. அப்போ தான் வந்து இந்த அவுட் பிரேக் வந்து வந்ததாக வந்து நியூஸ் வந்து வெளியில் வருது, இந்த மாதிரி வந்து ஒரு அவுட் பிரேக் சைனாவில் வந்திருக்கு அப்படின்ட்டு. உடனடியாக வந்து WHO வந்து அவங்க துரிதமாக வந்து செயல்முறையில் இறங்கிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் டீம் IMST அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த நோயை வந்து டீல் பண்ணுறதுக்காக ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் வரும் நாட்களில் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இது வந்து ஒரு எபிடமிக்காக மாறும், ஒரு பேண்டமிக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சொல்லும்போது வந்து யாரும் பெருசாக வந்து அதை கண்டுக்கல தொடக்கத்தில் ஜனவரியில். ஆமாம், இது என்ன சைனாவில் எங்கேயோ ஒரு மூலையில் வந்து நோய் தானே, இதில் எங்கே நம்மளுக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்ட்டு. இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சார்ஸ் நோயும் சரி, மர்ஸ் நோயும் சரி, இதுவும் வந்து கொரோனா வைரஸ் வகையை சேர்ந்தது தான். இந்த நோவல் கொரோனா வைரஸ் வந்து இது 3rd கொரோனா வைரஸ். முதல்ல வந்து கொரோனா வைரஸு, சார்ஸு, மர்ஸு இதெல்லாம் கொரோனா வைரஸு. இது வந்து ஒரு பேண்டமிக்காகவும் எபிடமிக்காகவும் வந்து மாறின நோயிங்க. ஆனால் சில மாதங்களே வந்து அது வேனிஷ் ஆயிடுச்சு. ஆனால் அதனால் இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த சார்ஸ் கொரோனா வைரஸும் நோவல் கொரோனா வைரஸும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் மாதங்கள்லேயே வந்து போயிடும் அப்படின்ட்டா வந்து அங்கே யூரோப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா, இந்த கொரோனா வைரஸு அங்கே வந்து மெதுவாக வந்து வளர்ந்துட்டுருக்கு சைனாவில் இல்லையா, இன்னும் வேர்ல்டில் லெவலில் பரவலை ஜனவரியில். ஆனால் அப்போ வந்து உலகம் வேறு விஷயங்களை, மற்ற விஷயங்களை வந்து டிஸ்ட்ராக்ஷனில் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. என்னென்னா எக்கானமி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருந்தது உலகம் ஃபுல்லாக, நிறைய ஜாப் லாஸஸ்ஸு, அப்புறம் வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சினே போயிருந்துருக்கு.
இதுக்கு மீண்டும் இதுக்கு மத்தியில் வந்து அந்த டைமில் யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் வந்து பயங்கரமாக ட்ரேட் வார் வந்து போயிட்டுருந்தது. இதனால் வந்து பிஸ்னஸ்லாம் வந்து நிறைய பாதிப்பு இருந்தது. சிரியா, யமன், லிபியா இந்த மாதிரி நாடுகளில் வந்து வார் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து ஈராக்கு, லெபனானு, சூடானு இங்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் நிறைய போயிட்டுருந்தது. அப்புறம் பிரிட்டனும் சரி, இல்லை போரிஸ் ஜான்சனும் சரி, பிரெக்சிட்டை பற்றி நிறைய வந்து யூரோப்பு கூட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்த டைமாக டொனால்ட் ட்ரம்ப்பு வந்து நிறைய மீட்டிங்ஸும் பப்ளிக் மீட்டிங்ஸும் யூஎஸ்ஏல நடந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து உலகம் வந்து படுபிஸியாக வந்து இருந்த டைம் ஜனவரியில். மற்ற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக டிஸ்ட்ரக்ஷன் இருந்தாங்க. அப்போ இந்த டைமில் வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி அதிகமாக யாரும் வந்து பெருசாக வந்து ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ இருந்த வேர்ல்டு ஜனவரியில் 2020 இருந்த வாழ்க்கை முறை இன்னும் வந்து நல்ல ஃபாஸ்ட் பேஸில் இருந்தது. அதாவது என்னென்னா, ஷாப்பிங் வந்து பயங்கரமாக இருந்தது, மக்கள் வந்து நல்லா ஜாலியாக வெளியில் போய் சாப்பிட்றதும், அவங்க வந்து பணத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுறதும், நிறைய ஃபேஷனபிளாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதும், பர்கரு, சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிட்றதும், ஒபிசிட்டியை பற்றிலாம் கவலைப்படாமல் நிறைய வந்து அவங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜனவரி டைமில் ஏர் ட்ராவலும் டூரிசம் வந்து பயங்கரமாக பூமில் இருந்தது அந்த டைமில். ஜனவரியில் 2020 மிடில் கிளாஸ்லாம் வந்து ஃப்ளைட்டில் போகிறதும் சரி, அவங்க வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதும் சரி, எக்ஸாட்டிக் பிளேசஸ் போகிறதும் சரி, வெக்கேஷன் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. அந்த கிளைமேட் சேஞ்சோ இல்லை வந்து கார்பன் எமிஷனோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்டோ பார்த்திங்களா, யாருமே வந்து கவலைப்படுற அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃபு அது இது என்ஜாய்மெண்ட்டுன்னு பயங்கரம் உலகம் வந்து ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டு இருந்த டைம் ஜனவரியில். அந்த டைமில் வந்து யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் வந்து சைனாலேருந்து உருவாகி இன்றைக்கி வந்து ஒரு 1,000,000 பேருக்கு மேலே வந்து இறந்து போவாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த டைமில் யாருமே அதை எதிர்பார்க்கல. அப்போ உலகம் லைஃப் வந்து பயங்கர நார்மலாக வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸில் வந்து போயிட்டு இருந்த டைம். இது வந்து நம்ம வீடியோவோட பார்ட் 1. ஸோ இப்படி தான் வந்து 2020 ஜனவரியில் மக்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்தது. மேலும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடந்தது, எப்படிலாம் வந்து இது டெவலப் ஆகி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு மை சேனல். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த பார்ட் 2 சந்திப்போம். டில் தன் இஸ் ராம் சைனிங் ஆஃப். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.